கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினி என்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தினம் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை உபதியா 1:7, உன்னோடே உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாக இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் யாரெல்லாம் நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்குள்ளே என்ன இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னோடே உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க, அதுல இவங்க அவங்கலாம் கிடையாது, எல்லாரும் உள்ள வந்தாச்சு. உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளோட யாரெல்லாம் உடன்படிக்கை செய்தார்களோ அவர்கள் ஒரு நாள் நமக்கு சத்துருவாக மாறிவிடுகிறார்கள். உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில குடும்பத்துக்குள்ளே யாரையாவது நம்பி சில அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க, சில குடும்பத்தில் நகையை கொடுத்துருந்தாங்க, சில குடும்பத்தில் லட்சக்கணக்காக கொடுத்துருந்தாங்க. இது நிறைய குடும்பத்தில் காணப்படுகிறது. கொடுத்தவங்க எங்களுக்கு மறுபடியும் திருப்பி தலைஞ்சொல்லி மறுபடியும் உட்காந்து காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஏமாந்துட்டோமே, எங்களுக்கு கொடுத்தவங்க தரலேன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல கொடுத்துட்டாங்க, அவங்க இப்போ தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இப்படி எத்தனையோ காரியம். உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடே சமாதானமாக இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி. முதல்ல பார்த்தா நம்மோடு சமாதானமாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே சத்துரு போகும்போது என்ன நடக்கிறது? உன்னோடே சமாதானமாக இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப மகள், கர்த்தரை அறியாத மகள், அவளுடைய வாழ்க்கையிலே மோசம் போய்விட்டது. ஒரு வருட காலமாக அந்த மகள் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாள். காரணம் என்ன? மனிதனை நம்பி மோசம் போய்விட்டால். இன்னொரு குடும்பத்துக்குள்ளே நான் எவ்வளோ நம்பி அவர்கள் கொடுத்தேன், அவர்கள் மறுபடியுமா எனக்கு கொடுத்த ரூபாயை திருப்பி தரமாட்டார்கள் என்று கண்ணீரோடு இருக்கிறார்கள். இப்படி நாம் எத்தனையோ குடும்பங்களை சொல்லி கொண்டு போகலாம். உன்னோடே சமாதானமாக இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி. இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே கணவர் நிமித்தமாக வரக்கூடிய காரியங்கள், சொந்தக்காரங்கள் நிமித்தமாக வரக்கூடிய காரியங்கள், எத்தனையோ காரியங்களில் நம்மை மோசம் போக்கி நாம் அநேக காரியங்களிலே சிக்கப்பட்டு காணப்படுகிறோம். உன்னோடே சமாதானமாக இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி. நம்மோடு சமாதானமாக இருந்த ஜனங்கள் நமக்கு திடீரென்று மோசம் போக்கி ஏதாவது ஒரு காரியத்திலே நமக்கு அது ஆபத்தாக மாறிவிடுகிறது. நாம் இன்று யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? நம்ம யாரையோ நம்பிட்டு இருக்கோம். ஒரு நாள் அவர்கள் நம்மை மோசம் போக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நம்பியிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம். ஆனால் இன்று கர்த்தரை விட்டு மனுஷரை நம்பி சமாதானமான உடன்படிக்கை செய்கிறார்கள். அவர்களுடைய முடிவு என்ன என்பதை இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ள முடியும். உன்னோடே சமாதானமாக இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி. நம்மோடு சமாதானமாக இருப்பாங்க, ஆனால் ஒரு நாள் நம்மை மோசம் போக்கி விடுவார்கள். இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. சமாதானமாக இருந்தவர்கள் என்னை ஒரு நாள் மோசம் போக்கும்போது பல லட்ச ரூபாய் நஷ்டத்திலே நான் சிக்கி கொண்டேன். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. நம்மோடு சாப்பிட்டுருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக இருப்பாங்க. உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருந்தவர்கள் நம்மோடு குடும்பத்துக்குள்ளே ஒரு உறுப்பினராக இருக்கலாம், அல்லது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்டாக இருக்கலாம். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள், நம்முடைய ஆசீர்வாதத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள். நம்ம கூட தான் இருந்து சாப்பிடுவாங்க,
ஆனா நம்மள கொஞ்சம் லைட்டா தடுமாற மாதிரி தெரிஞ்சிட்டுனா தள்ளி போய் நம்மளே தப்பா பேசுவாங்க. உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நம்பி கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். நாம் மனுஷரை நம்பி சமாதான உடன்படிக்கை செய்து நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வேதனை இருக்கும், நிந்திக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கையிலே சமாதானமான ஒரு காரியம் இருக்காது. வாழ்க்கையிலே நாம் மனிதனை நம்பினால் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடுகிறோம். அவர்கள் உன் அப்பத்தை, நம்முடைய அப்பத்தை சாப்பிட்டவர்கள் நமக்கு கீழே கண்ணி வைக்கிறார்கள். கண்ணி என்றாலே நமக்கு தெரியும், ஆனால் கண்ணி யார் வைக்கிறா? தெரிந்தவர்கள் தான், நம்மோடு சாப்பிட்டவர்கள் தான், நம்மோடு உடன்படிக்கை செய்தவர்கள் தான். அவர்களுக்கு உணர்வில்லை. இந்த நாளிலே கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ யாரை நம்பி கொண்டிருக்கிறாய்? மனுஷனை நம்பும் போது வேதம் சொல்கிறது சாபம் என்று சொல்கிறது. மனுஷன் நமக்கு பின்னாக கண்ணிகளை வைத்து கொண்டிருக்கிறான். மனுஷனோடு சமாதான உடன்படிக்கை செய்து இன்று சில குடும்பத்துக்குள்ளே சிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறீர்கள். இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்பும் போது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் விடுதலை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். அவருடைய பதவிகளை நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய பாதபலி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே நான் மனிதனை நம்பி பல லட்ச ரூபாய் நான் ஏமாந்து போய்விட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் நஷ்டத்தில் இருக்கிறேன், கொடுத்த ரூபாய் எனக்கு மறுபடி திருப்பி தரமாட்டுகள் என்று நான் பல நாளாக, பல மாசங்களாக, பல வருஷங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது உள்ளத்திலே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பரம தகப்பனே, அந்த குடும்பத்துல எல்லா கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுது ராஜா. எந்தெந்த சூழ்நிலை கண்ணீர் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நீதி நியாயம் செய்ய வேண்டும். இந்த இரவு நேரத்திலே அப்பா யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ, மனிதனை நம்பி எந்தெந்த குடும்பத்திலே மோசம் போய் பலவிதமான காரியங்களை இழந்து போய் தவிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு, அந்த குடும்பத்தில் சகல காரியத்திலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்ய வேண்டும். இந்த நாளிலே அப்பா நீங்கள் அந்த குடும்பத்துக்காக யுத்தம் செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தில் இழந்து போய் தவிக்கிறாங்களோ மறுபடியும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த குடும்பத்தில் சகல காரியத்திலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மீட்டு கொடுக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ரிபோ ஷவாலஹா துனிமா ரஹரது லாது நிமா ரஹர ஷேக்கே தூ கபூது பே கேதுனா லிபா லாபா லஹாந்து நிஹோரபிய லஹரது நமலஹரது. என்னோட எல்லா காரியத்திலும் நஷ்டம் காணப்படுகிறது என்று இப்பொழுதும் ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ரிது நிஹாந்து நிஹாரஹரது நமலஹரது ரபு ஷபலபரபது ரீபா காபது பே கேதுனா ரீமா லஹர சிபலஹரது ரபலா. பரம தகப்பனே, அந்த குடும்பத்துக்கு அஸ்தோதரம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு அஸ்தோதரம். இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டாங்களோ அவளுடைய சகல காரியத்துக்கு அஸ்தோதரம், ஸ்தோதரம், ஸ்தோதரம். விசேஷமா யாரெல்லாம் வாகனத்துல புறப்பட்டு போயிட்டாங்களோ பத்திரமா பாதுகாத்தீங்களே, வீண் வார்த்தைகளை மன்னிங்க, எங்க கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க. விசேஷமா எங்க உள்ளத்துக்குள்ள தீமையான காரியங்கள் இருந்தால் அது எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்திலே நாங்கள் எங்க எந்த காரியத்தில் ஈடுபட்டோமோ அந்த எல்லா காரியத்தையும் எங்களை மன்னிங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துல நாங்கள் போயிட்டு வந்தோமோ அந்த பாவத்தை மன்னிங்க ராஜா. இந்த நாளிலும் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்படியாத பாவங்களை மன்னிங்க, உங்களுடைய கற்பனைக்கு கை கொள்ளாத பாவங்களை மன்னிங்க ராஜா. எங்களுடைய வாயில புறமுறுகிற வார்த்தையை மன்னிங்க. எந்தெந்த காரியத்தில் நாங்கள் தவறாக இருந்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க ராஜா. இரவு நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் வெளிப்பட வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் வெளிப்பட வேண்டும். ரீது நீ ஹவு ஷலஹா ரது நிகா துரபலா. ஒரு குடும்பத்தில் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் இப்பொழுது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், லீபா தூனி ஷால தூனி கபுது பி கேதுனா பல லட்ச ரூபாய் கொடுத்து எனக்கு இன்னும் வரவில்லை, நான் மனிதனை நம்பி மோசம் போய்விட்டேன் என்று வேதனையோடும் கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது நிமித்தமா குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது. ரீபா ஹவுஷே தினிமாரஹரது. ஒரு குடும்பத்துக்குள்ளே வாலிப சகோதரி ரீது சேபஹவுது நிமாலஹரது. நானும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மனிதனை நம்பி மனிதனோடு சமாதான உடன்படிக்கை செய்து என்னோட வாழ்க்கையை நான் தொலைத்து விட்டேன் என்று சகோதரி நீ அழுது கொண்டிருக்கிறாய்.
வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறாய், கண்ணீர் கஷ்டமா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ரிபஹோ துனி ஹவுர ரிபி துனி ஷாலபபாலா லஹரது லாது நி மாரஹர துனி கபுதுபே கேதுனா ரிபோ ஷபபபா கபுதுபே கேதுனா ரிபா துனி ஷாலபபா கபுதுபே கேதுனா மலஹரது லீது நி மாரக துரபலா. என் தேவன் உனக்கா யுத்தம் செய்வார், நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. வரக்கூடிய நாட்களிலே சில காரியத்திலே மாற்றம் உண்டாகும். ரிபோ ஷாலபபா கபுதுபே கேதுனா ரீபா லாஹரது நமலஹரது. அப்பா அந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் ஸ்தோத்திரம் ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த சூழ்நிலையிலே அப்பா கட்டப்பட்டு கொண்டாலோ அந்த எல்லா காரியத்திலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ விடுதலை தர வேண்டும். இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பதவியிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்தில் அப்பா கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஜெபித்து விடுக்காங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும் ராஜா. எந்தெந்த சூழ்நிலை கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தனால இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும் ராஜா. இந்த இரவு நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பாதவிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா எல்லா கருத்தையும் தலைவராக இருக்க வேண்டும். நாங்கள் உண்மையே உயர்த்திடுறோம் ராஜா. சில குடும்பத்துல இரவு நேரம் வந்துட்டு எனக்கு பயம் காணப்படுகிறேன்னு ஜெபித்து கொடுக்குறீங்க. ரீது நீ ஹவு தின மா ரஹவ் ருஷே பலஹரது ராது நீ மர கரபதுனா ரிபு ஷலபபா கரபதுனா லாது நீ மர கதுரபலா. பரம தகப்பனே, இரவு நேரத்திலே தேவ பிரசன்னத்தினால் அப்பா உடைய பிள்ளைகளை மூடுங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. உமக்கு விரோதமாக நாங்கள் எந்த காரியம் செய்தோமோ அந்த காரியத்தை மன்னிங்க. இரவு நேரத்திலே எங்களுக்கு சமாதானமாக நித்திரை தர வேண்டும் ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் தங்கியிருக்க வேண்டும். எங்கள் வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால மூடட்டு ராஜா. தேவனுடைய அக்னினால மூடட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்கள் வீடு முழுவதும் தெளிக்கப்படட்டும். எங்கள் வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டுட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்தில் இரவு நேரம் ஆயிட்டு சமாதானம் இல்லாமல் இன்பமாக நித்திரை இல்லாமல் வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ரீபவ் ஷலபவா கரபதுனா லாது நீமா ராக்கதுரபலா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பாதவிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்திலே தேவ சமாதானத்தால் நிரப்புங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே இழந்து போன மறுபடியும் திருப்பி கிடைக்குமா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ரீபவ் ஷலபவா கரபதுனா. அப்பா அந்த குடும்பத்தில் யுத்தம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் இன்னுமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் அப்பா போராடி கொண்டிருக்கிற ராஜா. அந்த எல்லா போராட்டத்தெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். சில குடும்பத்திலே நான் கொடுத்துருவா மறுபடியும் கிடைக்குமா என்று அப்பா ஜெபித்து கொண்டுக்கங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த குடும்பத்துக்காக நீங்கள் வழக்காட வேண்டும். உம்முடைய பாதவிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் சோதரம் சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே என்னுடைய பிள்ளைகளுக்கு உடம்பு செஞ்சு ஜெபித்து கொடுக்காங்க. அப்பா அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா குடும்பத்தில் சரீரத்தில் எந்த பலனத்தோடு இருக்காங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா உடைய கரம் தொட்டு சுகமாக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே தலைமுறை சாபமாக இருக்குமோ என்று அப்பா வேதனைப்படுறாங்க. அந்த எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படுது ராஜா. அவங்க சிந்தனைகளை போராடி எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படுது ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே நான் சாபத்தில் இருக்கேன்னு சொல்லி நினைத்து வேதனைப்படுறாங்க. இரவு நேரத்தில் பல குழப்பத்தில் இருக்காங்க. அந்த எல்லா குழப்பத்தை கொண்டு எல்லா பொருளாதாரங்களும் அழிக்கப்படுது ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி வர வேண்டும். யாரெல்லாம் அப்பா இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பதவியிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் சோதரம் ராஜா. எங்களுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிங்களே, எங்களுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசீர்வதிங்களே. யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போனாங்களோ அவங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்களே. யாரெல்லாம் கம்பெனி வைத்துருவாங்களோ அவங்களுடைய கம்பெனிகளை ஆசீர்வதிங்களே. யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்காங்களோ அவங்களோட விவசாயத்தை ஆசீர்வதிங்களே. சில குடும்பத்தில் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, இன்னும் அந்த குடும்பத்துக்கு வேலை வாசல் திறக்கப்படவில்லை ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே கடன் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா மனம் இறங்க வேண்டும். அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள மறுபடியும் என் இயேசு கிறிஸ்து ராஜா தேவ சமாதானத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும். சில குடும்பத்தில் வேலை இல்லாத காரணமாக பிரிந்து போயிருக்கிறாங்க, அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் உதவி செய்ய வேண்டும். சில குடும்பத்தில் அப்பா இன்னும் டீச்சர்மார்க்கு வேலை கிடைக்கவில்லை. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா உபத்திரங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். விசேஷம் அந்த நாளில் மறுபடியும் மனம் இறங்கி அந்த குடும்பத்து வாசல் திறக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ் தரப்பிடுகிறோம். விசேஷமாக சில குடும்பத்துக்குள்ளே வெளிநாட்டில் இருக்காங்க ராஜா, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்களுடைய எல்லா உபத்திரங்கள் எல்லா பாடுகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். நான் வெளிநாட்டில் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று ஜெபிக்கிறாங்க சில குடும்பத்துக்குள்ளே. அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தால் நிரப்புங்க ராஜா. அவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே என் கணவர் இறந்து போய்விட்டார், என்னோட வாழ்க்கை தனிமையாக இருக்கேன்னு ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லா சூழ்நிலையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க ராஜா. நீங்கள் தகப்பனாக இருந்து அந்த வீட்டில் உள்ள எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையில் முழு பிரச்சனையும்
இந்த நாளில் நான் கட்டப்பட்ட நிலைமையில காணப்படுகிறேன், என்னோட வாழ்க்கையில விடுதலை கிடைக்காத என்று அப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்துல எல்லா உபத்திரத்தை எல்லாம் இந்த நாளில் என் இயேசு ராஜா அப்பா நீங்க மாற்ற வேண்டும். இந்த நாளில் சில குடும்பத்துல கடன் நிமித்தமாக அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல எல்லா உபத்திரங்கள் பாடு எல்லாம் என் இயேசு ராஜா நீங்க மாற்ற வேண்டும். இந்த இரவு நேரத்துல ஒரு குடும்பத்துக்குள்ளே நான் வாழ்வதா மறிப்பதா என்பதே இப்படியே நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்க. ரீபா காபோதுபே கேதுனே ரீபாரா கதுரபலா லபரோ ஷலபா கரபதுனா. அப்பா அந்த குடும்பத்துல எந்த காரியத்தினால கட்டப்பட்டு மரண தருவாயில் இருக்காங்களோ இந்த நாளில் என் இயேசு ராஜா நீங்க விடுதலை தரவேன் ராஜா. ரீபா லாபா தூனி ஷலபா கரபதுனா முடிவு புரிந்தும் நான் உன்னை வழி நடத்துவேன் என்று அப்பா அந்த குடும்பத்தை நீங்க சொல்றீங்க. அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. அப்பா விசேஷம் அந்த குடும்பத்துல பாடுகள் பஞ்சங்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். உம்முடைய பாதவியில் அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலை கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா கட்டப்பட்ட கிரியைகள் எல்லாம் இந்த நாளில் என் இயேசு ராஜா பரிபூர்ணமாக விடுதலை தரவேன் ராஜா. எந்த குடும்பத்தில் ஏவல்ல, எந்த குடும்பத்தில் பிள்ளி சுனிம், எந்த குடும்பத்தில் மாந்திரியத்திலே, எந்த குடும்பத்தில் தேவையில்லா அந்தகார இருள், சில குடும்பத்துக்குள்ளே வலு சிற்பத்தின் கிரியினால் கட்டப்பட்டிருக்கீங்க. சில குடும்பத்தில் இரவு நேரத்தில் அசுத்தமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த எல்லா பொருளாத கிரியெல்லாம் ஏசுகு ரத்னால் ஏசுகு நாமத்தை எரிந்தெறிந்து சாம்பலாட்டும். ஏசுகு ரத்னால் ஏசுகு நாமத்தை எரியப்படட்டும். ஏசுகு ரத்னால் ஏசுகு நாமத்தை எரியப்படட்டும் ராஜா. சத்துக்களை பச்சுகளை அக்கினி இறங்கி விடட்டும். ஏசுகு நாமத்தை அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை எல்லா பொருளாத ஆவியில் அழிக்கப்படட்டும். இந்த நாளிலே அந்த குடும்பத்துக்கு என் ஏசுகு ராஜா நீங்கள் விடுதலை தர வேண்டும். இந்த நாள் இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரித்தாங்க. கெட்ட சொப்பனங்களை கொண்டு வர பொருளாத கிரியெல்லாம் இயேசு ரத்னால இயேசு நாமத்தை அழிக்க விடட்டும் ராஜா. இரவு நேரம் முழுவதும் எங்க வீடு முழுவதும் தேவ பிரசனம் இறங்கி விடட்டும். விசேஷமாக பரலோக சொப்பனங்கள் பரலோக தரிசனம் தாங்க. அதிகால வேலை உங்களுடைய பதவியில கண் விழிக்க கிருபைத்தாங்க. சில குடும்பத்துல கேன்சர் கட்டியில அப்பா ஜெபித்து கொடுக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா கிட்னியில பாதிக்கப்பட்டு ஜெபித்து கொடுக்காங்க. அந்த குடும்பத்துல எல்லா காரியத்திலிருந்து என் இயேசு ராஜா நீங்க விடுதலை தர வேண்டும் ராஜா. அவங்க சரீரத்துக்கு எல்லா பலவீனமும் எல்லாம் என் இயேசு ராஜா பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்கு அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கேன்சர் கேட்டில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமாக விடுதலை உண்டாகட்டும். யாரெல்லாம் கிட்னியில் ஃபெயிலராக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் ஸ்தோத்திரம். அதிகால வேலை துதிக்க துதியோட எழுப்ப கிருபைத்தாங்க. அதிகால வேலை உங்களுடைய பதவியில் கண்வழிக்க கிருபைத்தாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் ஸ்தோத்திரம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துவங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசுக்கு சுமூலமா கேட்கிறோம் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். அதிகால வேலையிலே 3 மணிக்கு அதிகாலை புது கிருபை என்ற தலைப்பில் பேசிக்கொண்டு வருகிறோம். தினம்தோறும் அதிகாலவேளையிலே தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அதிகால வேலை ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் ஒருவேளை எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்களும் தினமும் 1 நிமிடமாவது எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். காட் பிளெஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.